முதல் முதல் ஒரு மனித உருவம் தோன்றியதே அங்க போய் தான் நிற்கும். இந்த உண்மையை சரியான விஞ்ஞான முறையில உணர்ந்தாலும் சரி, வேதாந்த முறையில உணர்ந்தாலும் சரி, அப்படி உணர்ந்து விட்டா ஒரே ஒரு மனித உருவம் தான் உலகிலே உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் தாயாகவோ தந்தையாகவோ இருப்பாங்க. அப்போ யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்றாங்களே, என்ன இந்த யூனிவர்ஸ் முழுவதும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரே சகோதரர்கள் தான் என்ற உணர்வு அதன் மூலமாக தான் உண்டாகும். அது வழியில வந்த வழியில அங்கங்க நின்னாங்க, தேங்கினாங்க, போராடினாங்க, அவங்க அவங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்காக முன்னும் ஜாதி எண்ணம் மொழி எண்ணம் பிரிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் பின்னால வந்ததே தவிர இந்த ஒருமைப்பாடு உணர்வு வரணும்னு சொன்னா அந்த உண்மையை உணரணும். அந்த உண்மையெல்லாம் எப்படி நடந்ததோ அந்த நடத்தையெல்லாம் அந்த, அதாவது காலமெல்லாம் சாதாரணமான மனநிலையில தான் இப்ப காலம், ஆனா அறிவு நிலைக்கு போனா காலம் ஏது? அங்கே எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மனிதன் தோன்றினானோ அது அவன் எண்ணத்துக்கு வந்துடுது. அந்த மனிதன் எங்கிருந்து தோன்றினான் என்றதும் வந்துடுது. அப்படியே போய் அணு தோன்றியது எப்படி?